இந்த மாதிரி ஒரு ஜாலியா இருந்ததில்ல. லோனா வாலா ஊருக்கு வந்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் தான் கொஞ்சம் நல்ல ஃபேமஸான இடம். பாலத்தோட பேர் வந்து அடல் சேது. உலக அளவில் 12வது நீண்ட கடற்பாலம்னு இதுக்கு ஒரு புகழும் இருக்கு. வணக்கம், எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா புனேல அர்சாய் ஹோட்டல் ரூம். வாடகை வந்து 1000 ரூபாய் ஒரு ரூமுக்கு, ரெண்டு பேர் தங்கிக்கலாம். இங்க வந்து சுத்தி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா காய்கறி மார்க்கெட் பார்க்கலாம், மளிகை சாமான் மார்க்கெட் பார்க்கலாம், மால் எல்லாம் பார்க்கலாம். இது மட்டும்தான் இருக்கு. ஆனா இயற்கையை பார்த்து ரசிக்கணும்னா நம்ம புனேயோட அவுட்டர் சுத்தணும். அது மட்டும் இல்ல, புனேயில வந்தீங்கன்னா தங்கறதுக்கு இங்க தங்காதீங்க, அவுட்டர்ல தங்கி. ஏன் சொல்றேன்னா வண்டி வந்துட்டு அப்படியே சும்மா ஜஸ்ட் மிஸ்ல பின்னாடி வந்து குத்துறாங்க. யாருமே டிராபிக் மதிக்கிறது இல்ல, மேல வந்து சிக்னல் வச்சிருந்தாலும் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது என்ன வருதுன்னு தெரியல. ஆறுனு அடிச்சாலும் தெரியா, அவன் மட்டும் ரோப போல அது மாதிரி போயிட்டு இருக்காங்க. நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாவே ஒன்றும் பண்ணிக்கு, இதை விட்டு காலி பண்றோம்னா. இந்தியாவில் வந்து அதிகமாக அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிற ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா அதிகம். அதுல புனேல அதிக அளவில் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அது இல்லாமல் இது வந்து தொழில் சார்ந்த நகரம். புனே மக்கள் இல்லாம வெளி மாநில மக்கள் அதிக அளவில் வாழ்த்தால எப்பயுமே இந்த புனே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிராபிக்காவே இருக்கு. ஏன்னா சட்ட திட்டங்கள்லாம் அங்க மிதிக்கிறாங்க, இங்கில வந்தா மிதிப்படாம அவுட்டரே சுத்தி பார்த்துட்டு அப்படியே பத்திரமா ஊர் போய் சேருங்க. அடுத்தது நாங்க போக போற ஊர் பாம்பே. இங்கேருந்து நம்ம மும்பை போனோம்னு வைங்களேன்னா 150 கிலோமீட்ரு 155 கிலோமீட்ரு தான் போகணும்னு நினச்சா 3 மணி நேரத்தில் போயிடலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம மும்பை போய் சேர்கிற டைம் பார்த்தீங்கன்னா எப்படியோ நைட் ஆயிரும். இங்கேருந்து ஒரு 70-75 கிலோமீட்டரில் தான் இந்த லோனாவாலா இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு அங்கே போகிறோம். புறப்படுங்கள். என்ன பின்னாடி இந்த சத்தம் வருது? உடச்சிக்கிட்டாரு. அதான் வீடியோ எடுக்கலையோ? ஆ சொல்லலாம். எப்படி போகிறாரு பாரு, இவ்வளோ நிற்கிறாங்க, பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஆச்சரியம் இல்லை, ஆப்போசிட்டில் வண்டி வந்துருக்குது. எப்படி போறோம் என்ன நீங்க இறங்கியா எப்படி இருக்கு? மகாராஷ்டிரக்காரங்க அவர் பேர் ஒரே சந்தோஷம் ஆயிட்டாரு. இப்ப ஆள விட்டா சாமி ஆட்டினதுக்காக ஒரு 5 ரூபா தள்ளுபடி பண்ணலாம்ல. நம்ம ஊரில் செக்காட்டி என்ன எடுப்பாங்கன்னா அந்த பாரம்பரியம் மாறாமல் இங்கே செக்காட்டி கரும்பு ஜூஸ் எடுக்கிறாங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கு. 25 ரூபான்னு பார்க்குறீங்க, பெரிய கப்பாக இருக்குது, அவ்வளோவும் அவங்களோட உழை. நம்ம ஊரில் எலுமிச்சம்பழம் வச்சு கொடுப்பாங்க, இங்கே பைனாப்பிள் ஃப்ளேவர். பைனாப்பிள் அவர் கூட்டு போகிறாரு, நீ பண்ணுற சரி லேட்டு வேறு அவரே தள்ளுறாரு. நான் இந்த இடம் இருக்க பார்த்தீங்கன்னா புனேயில் ரேஸ் கோர்ஸ், இந்த ரேஸ் கோர்ஸ் பக்கத்தில் நம்ம கரும்பு ஜூஸ் கொடுக்குறாங்க. இது பாருங்க, ஆர்மிக்கே வழிவிட மாட்டேன்றாங்க. பாரு நான் மெட்ரோ ட்ரெயின். தம்பி அண்ணா குகை உள்ள போறமா? 1 கிலோமீட்டர் குகை இருக்கான். வாங்க பார்க்கலாம். சரியான இடம் தான், பார்க்க வேண்டிய இடம், ரசிக்க வேண்டிய இடம். லைட்லாம் உள்ளதே இருக்குமான அந்த நேரத்தில் போட்டிருக்காங்க, சீரியல் பல்பாக போட்டிருக்காங்க. சீரியல் பல்பா? இந்த மலையை முன்ன போட முடிச்சு இதுதான் ஆரம்பண்ணா. வரத்துக்கு ஒன்று போகிறதுக்கு ஒன்று வச்சுருக்காங்கண்ணா. இப்போ நம்ம போகிறதுக்கு இது வரத்துக்கு அந்தாண்ட இருக்குது. கலர் கலர் லைட்லாம் சிக்கி சிக்கினு எரியுது பாருங்க.
பாதை விட்டு லெஃப்ட் எடுத்துறீல. லோனாபுரம் போறேன். லோனாபுரமா? லோனாபுரம். லோனாவலக்குள்ள போயிட்டு இருக்கோம். இது மதுரை பக்கம் ஆண்டிப்பட்டி மாதிரி தான் இருக்கு இந்த ஊரு. எல்லாம் ஓகேதான், ஹிந்தியில எழுதிருக்காங்க. அப்படியா? தமிழ் எழுதி தமிழ் எழுத படிக்கலாம். நீ தமிழ் எழுத படிச்சு போடுவேன் போடலடா. போடலையா? ரைஸ்னா அப்புறம் நம்ம இந்த பழைய குழம்பு நேற்று வச்ச பஞ்சாப்பு இது வந்து தாங்குது. நீ முன்னாலே போத நான் பின்னாலே வாரே. இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் தான் கொஞ்சம் நல்ல ஃபேமஸான இடம். அதாவது மழை காலத்தில் வந்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் பார்க்கறதுக்கு. சும்மா அருமையாக தண்ணி சில சலந்து தோப்பாக அந்த மலையிலேருந்து தான் கொட்டுமா, அது கொட்டுறது பார்க்கலாம். வாட்டர் ஃபால்ஸ் இன்னொருத்தோட சொல்லிடாதீங்க. எல்லாம் தண்ணி வர நாள் வந்து அந்த ஜூலை ஆகஸ்ட் அந்த மாதிரி நாட்கள் அப்போ வந்து எடுப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி நாளில் மே மாதத்தில் வந்து பார்த்துருப்பீங்களா? மே மாதம் வந்து இந்த மழை எப்படி இருக்குன்னு மக்கள் தெரியாது. மே மாதம் வந்து எப்படி இருக்குதுன்னா இப்படி தான் இருக்கும் இந்த மழை. டிசம்பர் மாதத்துலேயும் எப்படி இருக்கும் இந்த மழை அப்படின்றத நாங்களே காமிச்சிடணும். நீங்கள் லோனாவாலா போனீங்கன்னா லோனாவாலாவில் வந்து பார்க்கக்கூடிய இடங்கள் வந்து இருக்குது. லேக் இருக்குது, அது இல்லாமல் அழகிய ரோடுகள். அந்தந்த ரோட்டில் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்க்கும்போது நமக்கு அழகிய இயற்கை காட்சிகள் பார்க்குறதுக்கு ஒரு அழகான இடம். இந்த மழை காலத்தில் வந்தீங்கன்னா அருவிகளை அதிகமாக பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே வந்தீங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விதவிதமான சாக்லேட்ஸ், வெரைட்டிஸ் ஆஃப் கேண்டி சிக்ஸஸ் இருக்கும், பழ வகைகள் இருக்கும், தேன் வகைகள் இருக்கும். அதிகமாக இங்கேயே வந்து செய்யக்கூடிய வெள்ளம் பருப்பு வகைகள், நட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பருப்பு வகைகள்லாம் இங்கே எல்லாம் கண்டினியூவாக கடைகள் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்தால் தங்கிறதுக்கு விதவிதமான ரெசார்ட்ஸ் இருக்குது, ஹோட்டல்ஸ் இருக்குது, வந்துட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். பட் ஆனால் சீசனில் வந்தீங்கன்னா ஒரு அருமையான இடம். பாலத்தோட பேர் வந்து அடல் சேது. கிட்டத்தட்ட 2016 இந்த பாலத்தை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட பாலம் தான் இது, அடல் சேது பாலம். கிட்டத்தட்ட 21.5 கிலோமீட்டர் இந்த பாலத்தோட நீளமானது கவர் பண்ணுது. ரெண்டு ஊரை வந்து இணைக்கிறதுக்கு ஒரு முக்கிய பாலமாக இது அமைஞ்சிருக்கு. தெற்கு மும்பையிலிருந்து நவி மும்பை இதை இணைக்கிற முக்கிய பாலம். கிட்டத்தட்ட இந்த பாலம் இல்லாத போது பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் இந்த ஊருக்கு ரீச் பண்ணுறதுக்கு 2 மணி நேரம் பயணம் மேற்கொள்கிறாங்க. கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் சுற்றி போகிற மாதிரி இருந்துருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20 நிமிஷத்தில் இந்த பாலத்தை கடக்கலாம். கனரக வாகனங்கள் மட்டும்தான் போகிறதுக்கு அனுமதி, டூ வீலர் ஆட்டோக்கெலாம் அனுமதி கிடையாது. இந்த பாலம் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கிற பொருள்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்றைக்கி இருக்கிற நியூ டெக்னாலஜிஸை வச்சு பண்ணியிருக்காங்க. ஒரு 17 ரீஃபில் டவருக்கு யூக்கலான அளவுக்கு இங்கே பில்லர்ஸ் வந்து பயன்பட்டுருக்காங்க. கடல்லே 16.5 பில்லர்ஸ் அமைஞ்சிருக்கிறதால கடலோடைய உப்பு காற்றுலையோ உப்பு தண்ணீரிலையோ நிலநடுக்கம் ஏற்பட்டுறக்குள்ள அந்த அளவு பாதிப்புகள் ஏற்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. உலக அளவில் 12th நீண்ட கடற்பாலம்னு இதுக்கு ஒரு புகழும் இருக்குது. முக்கியமாக நீங்கள் புனேலேருந்து மும்பைக்கு ட்ராவல் பண்ணும்போது அந்த ஹைவேஸ் மும்பை ஹைவேஸில் வருவீங்க, பனவேல்னு சொல்லி ஒரு ஊர் ஒன்று வரும். அந்த ஊர்லேருந்து லெஃப்ட் போட்டால் தான் இந்த அடல் சேது பாலத்தை நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு சும்மா இயற்கை அழகை சும்மா அருமையாக ரசிச்சுன்னு வரலாம். நாங்கள் எந்த தப்பும் பண்ணல, இது உள்ள கூட்டின்னு போறாங்க. இங்கே தான் நம்ம தங்க போறோம். இரண்டா தங்க போறோமா? பாம்பே நம்ம ரசிகர் ராஜசேகர் அண்ணா அவர் ஃப்ரெண்டு வீட்டில் ஒன்று வந்து இங்கே விட்டுருக்காரு. இடம்லாம் நல்லா இருக்குது. நைட் இங்கே தான் ஷேவ் பண்றோம். அவருடைய நண்பர் வீடுனா அவர் பேர் வந்து ஆகாஷ். இவர் வந்து இங்கேயே இருக்கிறவர்.
அண்ணனோட சொந்த ஊர் பார்த்தோம்னா சேலம் பக்கத்தில் ராசிபுரம். ஆனால் வளர்ந்தது இப்போ இருக்கிறது வளர்ந்தது எல்லாமே பார்த்தோம்னா பாம்பேயில் வாங்கி தான் இருக்கிறாங்க. முத வீடியோ போகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே நாங்கள் இந்த மாதிரி கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் பயணம் பண்ணுறோம். எந்தெந்த ஊரில் இருக்கீங்களோ நீங்கள் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கட்டு. அந்த டைமே நம்ம நண்பர் வந்து நம்ம தொடர்பு கொண்டு நீங்கள் பாம்பே வந்தீங்கன்னா எப்போ வேணால் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்துலேருந்தே நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாரு. காலையில் மட்டும் கொஞ்சம் பயம் கட்டிட்டாரு. வர டைம் பார்த்து ஃபோன் ஆஃப் இருக்கு. ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆல்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருந்தாரு. நம்ம உடனே அவங்கள காண்டாக்ட் பண்ணி திரும்ப அண்ணனே நம்மளுக்கு கூப்பிட்டு கரெக்டாக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரி நம்ம எதிர்பார்த்த மாதிரி தமிழ்நாடு இருக்கக்கூடிய இடத்துக்கே வந்திருக்கோம். இந்த தாராவில் தாராளமான மனசோட நம்மளுக்கு இந்த இடம் கொடுத்த நம்ம நண்பர்களுக்கு தட்டது கையில் குடும்பத்தின் சார்பாக மனமாக நீங்கள்லாம் வந்தது ரொம்ப சந்தோஷம். உங்களை வந்து நான் நேரில் வீடியோவில் பார்த்து எங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கிறோம். எங்கள் வீட்டில் எல்லாருமே ஒரு கடந்த ஒரு 6-7 வருஷமாக உங்களை நாங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டுருக்குறோம். உங்களோட குரலுக்கு உங்களோட காமெடிக்கு உங்களோட சமையலுக்கு நாங்கள் பெரிய ரசிகர். உங்களோட குரலுக்கு ரசிகர் பயங்கரமாக பாட்டெல்லாம் ஒரு பயங்கரமாக பாடுவார் இல்லையா? 2 வாரத்துக்கு பிறகு தமிழ் குரலை பிறகு கேட்குறோம். இப்போ இந்த மும்பை சுற்றி உள்ள இப்போ நம்ம இடத்துக்கு வந்து இப்போ கிளம்ப போகிறோம்னா இந்த இடத்துல உள்ள எங்கெங்கே கஷ்டப்படுற மக்கள்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி இன்றைக்கி பார்த்து வச்சுக்கிறோம். ஆல்ரெடி காய்கறி கடை எங்கே இருக்குன்னு கேட்டோம். மளிகை கடை நம்மள்ட்ட ஸ்டாக் இருக்கு. மக்களை மட்டும் பார்த்துட்டு வந்து நாளைக்கு அவங்களுக்கு சிறப்பான முறையில் உணவு கொடுக்க போகிறோம். ஐயா மதராசி, ஆயால் தென்காசி, நான் இப்போ பாம்பேயில் வந்து நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா தாராவி. இந்த தாராவை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்போம். மக்கள் மிஸ் பண்ணாமல் வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க.